ஓட்டு 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 ஏய் உங்க பேரு ஊரு இது இந்த பண்ணை எங்க அமைஞ்சிருக்குது இது பண்றது எவ்வளவு செலவாச்சு அப்படின்றத பத்தி எல்லாம் பாப்போம். ஃபர்ஸ்ட் நீங்க உங்க பேரு எங்க வச்சிருக்கீங்கன்றத சொல்றீங்க. என் பேர் சாம்பசிவம். உந்திரப்பட்டி பக்கத்துல பெரும்பட்டுன்ற கிராமத்துல வச்சிருக்கோம். சரி, கள்ளக்குறிச்சி மாவட்டம். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட்ல வந்து நான் சின்னதா சிம்பிளா பண்ணிட்டு இருந்தேன். சரி, அதுல ஓரளவுக்கு லாபம் கிடைக்கிற மாதிரி தெரிஞ்சது. சரி, நம்ம கொஞ்சம் பெருசா பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ பெருசா 600 ஸ்கொயர் ஃபீட்ல போட்டிருக்கோம். இது வந்து காலு சிமெண்ட் காலு எல்லாம் இங்க நாங்களே பக்கத்துல செய்யறாங்க. இங்க வாங்கிட்டு சிமெண்ட் காலு இந்த இது கழி மரம் எல்லாம் சேர்த்து ஒரு 2-2.5 ரூபா வந்துச்சு. சரி, செலவு மட்டும். அப்புறம் நம்ம போர் இதுக்குன்னு தனியா போர் போட்டது. அப்புறம் கரண்ட் சரிச்சு வாங்கினது அதுக்கெல்லாம் ₹1. ஒரு 3-3.5 ரூபா அதுக்கு செலவாயிருக்கு. நீங்க தனியா எல்லாமே ஃபுல் செட்டப் போடுவீங்க. இப்போ அது ஒண்ணு நான் வந்து பாக்குறப்ப இது வரைக்கும் அந்த சீட்டு யாரும் போட்டதில்ல. இது நீங்க தான் புதுசா போட்டிருக்கீங்க. இது போட்டா ஈட்டு உள்ள இறங்குங்களா? மர சுத்தி எதுவுமே இல்ல, வெயில் இறங்க டைரக்டா வெயில் அடிக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கு பார்த்து இந்த சீட்டு நம்ம தார்பா நார்மலா போட்டிருந்தாலே வர வெயில் வந்து அதுல போட்டுனா அதிகமா தான் வரும். அப்படி இருக்கு பார்த்து இது நான் வந்தவனே கை வச்சு பார்த்தேன். நமக்கு அந்த அளவுக்கு வந்து சீட்டு ஒன்னும் ஹீட்டு கைக்கு தெரியல அப்படின்ற இது உங்களுக்கு இந்த வெய்ய டைம்லயே நல்லா இருக்குது. இது போட்டா கீத்து லைஃப் வருது. கீத்து லைஃப் வருது. நம்மளுக்கு செட்டு கூலிங்க நல்லா ஓரளவுக்கு கூலிங்க நல்லா வருது. மெயின் போட்டா இது இது போட்டு ஒரு செட்டு ஒரு 2 வருஷம் வருது. இது போட்டா எக்ஸ்ட்ரா ஒரு 2 வருஷம் வரும். 10 வருஷம் கேரண்டி கொடுத்துருக்காங்க அந்த சீட்டுக்கு. 10 வருஷம் அதான் நம்ம கீத்துக்கு லைஃப் வருது. லைஃப் நம்ம சீட்டு இருக்கிற வரைக்கும் கீத்து நல்லா இருக்கும். ஓகே ஓகே, சரி வாங்க இப்போ உள்ள போய் பார்ப்போம். மதுரை சைட் எல்லாம் போடுறாங்க அவங்க இந்த கல்மொழிங்க சொல்லிட்டு போறாங்க. நம்ம சைடுக்கு இங்க அந்த அளவு கிடைக்குதான்னு. இப்போ இதுல பாத்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஃபேன் போடல உங்களுக்கு. இது கூலிங் நல்லா மெயின்டெய்ன் ஆகுது. கீழே ஆத்து மணலா? உள்ள ஒரு 6 அடி மணல. 6 அடிக்கு? ஓகே ஓகே. இப்போ மொத்தமா இதுல இந்த ஷெட்டோட கெப்பாசிட்டி எவ்வளவு? நான் எத்தனை பேக் வைக்கணும் இந்த ஷெட்ல பாத்தீங்கன்னா? ஒரு 900 பெட் வைக்கலாம். 900 பெட் வைக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஐடி ஹைட்டு போட்டுருக்கீங்க. இப்போ மேக்ஸிமம் நம்ம சுற்றி எத்தனை ஐடி போட்டுருக்கீங்க? மேலே ஹைட்டு இவ்வளோ ஐடி போட்டுருக்கீங்க. இது எவ்வளோ எத்தனை ஐடி ஹைட்டு போட்டுருக்கீங்க? சரி, இது சுற்றி வந்து 10 அடி காலு. 10 அடி காலு வந்து நம்ம 2 அடி தலையில் ஊனிட்டு 8 அடி உயரம் நம்ம கையில் வச்சிருக்கோம். சென்டர் வந்து இது 14 அடி உயரம். 14 அடி, அதாவது அது வந்து 12 அடி காலு. ஆமாம், 12 அடி காலு. அது ஆக்சுவலாக நம்ம ஒரு ஆங்கிள் கொடுத்து மேலே வச்சு. ஓகே, 4 அடி காலு. 2 அடிக்கு ஊனிட்டு 10 அடி, மேலே ஒரு 4 அடி வச்சு 14 அடி. 14 அடி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த தைல மரம். ஆமாம், எல்லாமே தைல மரம். நமக்கு அது காஸ்ட் வைஸும் கம்மியாக வருது. ஆமாம், காஸ்ட் வைஸ் நம்ம கம்மி. ஒரு கழி வந்து கழி ரேட்டு தான் அங்கே பண்ணிட்டு வாங்கினது. ஓ, கழி 170 ரூபா 450 ரூபா வாங்கிட்டு வந்தீங்க. ஓகே, இது நல்லா ஒரு கழி 150 ரூபா சொல்கிறாங்க. நாம நீட்டாக வாங்கிட்டு வந்து நம்ம தேவையான மீன் நம்ம கட் பண்ணி போட்டுக்கிட்டு மீன் இது நம்ம கஷ்டம் கூட நம்ம சின்ன கோட்டை மீன் போடுறோம். அது வந்து பெட்டு போடுறதுக்கு மட்டும். பெட்டு போடுறதுன்னா அது இது தனியாக மொத்தமாக எத்தனை சதுர அடினா இது ஸ்கொயர் ஃபீட் வரும்? இது வந்து 15x40 ஸ்கொயர் ஃபீட். ஓகே ஓகே, 15 அடி நீளம், 15 அடி அகலம், 40 அடி நீட்டு. ஓகே, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 லட்சம் ஆயிருக்கு. போர் செலவு சேர்க்காம? போர் செலவு சேர்க்காம 1 லட்சம். ஓ, கொட்டாய்க்கு மட்டும். ஆமாம், இந்த அடி ஹைட்டு போட்டால் தான் நம்ம ஹீட்டு வர்றதுமே கம்மியாக இருக்கும். இப்போ இது உரி கட்டுறதே பார்த்தீங்கன்னா ஒரு 8 அடி இருக்குங்களா? 8 அடி. இப்போ இதுலேருந்து எவ்வளோ நகில்டு வரும் நாளைக்கு? நீங்கள் எப்படி பெட்டு போடுறீங்க ரொட்டேஷன்லையா? ஆமாம், ரொட்டேஷன் தான் போட்டுட்ருக்கோம். டெய்லி 10 பேக் போட்டுருக்கோம். தினமும் 10 பேக்? ஓகே, இப்போ தினமே 10 பேக் நம்ம போட்டுக்கிட்டோம்னா ஒரு நாளைக்கு 10 கிலோ பண்ணிக்கலாம். இப்போ சேனலில் வீடியோலாம் பண்ணிங்கன்னா ஒரு 10க்கு 10 இடம் வச்சு ஒரு 30,000 சம்பாதிக்கலாம், 40,000 சம்பாதிக்கலாம் சொல்கிறேன். அதெல்லாம் செஞ்சு பார்த்தா தான் தெரியும். நம்மளாம் பார்த்துருக்கோம், அவ்வளோலாம் வராது. சில வீடியோலாம் சொல்கிறாங்க ஒரு பேக்கில் 2 கிலோ வருது அப்படின்னா கிடையாது. ஆனால் நான் இது வரைக்கும் ஒரு பேக்கில் கூட எடுத்து எடை போட்டு பார்க்கல எவ்வளோ வருது என்னன்னு.
ஆனா இல்ல நம்ம வந்து ஒரு ஓரளவு போறோம்னா நமக்கே தெரியும் இவ்வளவு. இப்போ டெய்லி நான் வந்து ரொட்டேட்டா போட்டு இருக்கேன்னா அப்படியே டெய்லி பாத்தீங்கன்னாவே தெரியும் 15, 16, 16, 18 அப்படியே அப்படியே ரொட்டேட்டா போட்டு இருக்கேன். ஒண்ணு ஒரு நாள் போடுவோம், ஒரு நாளைக்கு தொடர்ச்சியா கூட போடுவோம். இந்த ஈல்டு இந்த லைன்ல மட்டும் எனக்கு அப்படியே வந்துட்டு 4 கிலோ 8 கிலோ 7 கிலோ அப்படியே வந்து அந்த டேட் வைஸ் அப்படியே வரும். ஆனா ஒரு பேக்ல அந்த 2.5 கிலோ எல்லாம் சொல்றதுலாம் அது நடக்காது, வாய்ப்பு இல்லை. ஏன்னா நாம எவ்வளவுதான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அப்படி சொல்லிதான் இப்ப இந்த ஸ்கேமே போயிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க இப்ப இந்த 2.5 லட்சம் ஆயிருக்குன்னு சொன்னீங்க இல்லீங்களா, இதே நீங்க வெளியில போய் யாரையாவது ஒரு ஆளை வச்சு போட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பா இதோட டபுள் மடங்கு 3 மடங்கு ஆயிருக்கும். நானும் கேட்டேன் ஒருத்தர் கிட்ட போட்டு கொடுக்குறேன் சொன்னாரு. ஆனா யூடியூப் சேட்டு எல்லாமே அவரே பண்ணி தர முன்னாரு. பாக்குறேன் இந்த இது ட்ரையர் முத கொண்டு பேக் முத பேட்சி வந்து விதைய கொண்டு கொடுக்குறேன் சொன்னாரு. ஆனா ரேட்டு காலான பறிச்சு செட்டு போட்டு ஈல்டு எடுத்து காசு வர்றதோட அதை போட்டு கொடுக்குறேன் நான் ட்ரைனிங் கொடுக்குறேன்ற பேர்ல இப்ப நடக்கிறதா இங்க அதிகமே. சும்மா எதுக்கு இது இந்த அளவுக்கு போகுதுன்னு எனக்கு தெரியல. இப்ப ஏதோ சிம்பிள் ஒரு பிசினஸ் ஒரு ஆடு வளர்க்குறோம் மாடு வளர்க்குறோம் கோழி வளர்க்குறனாலும் அதுக்கெல்லாம் இந்த அளவுக்கு யாருமே போகல ஒரு ட்ரைனிங். ஏன்னா அது வந்து நம்ம எல்லாருமே தெரியாது. ஆ தெரியும், இது புதுசா எங்க விதை வாங்குறதுன்னு தெரியாது, இது எப்படி பண்றதுன்னு தெரியாது. தெரியாதவங்களும் சொல்லி கொடுக்கலாம். ஆமா, ஆனா அப்படி பண்ண மாட்டாங்க. இவங்க கிட்ட இருந்து எவ்வளவு தரம் நம்ம வந்து கண்டிப்பா ஏமாத்தி வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு ஏமாத்தி வாங்கிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரைனிங்கோ இல்ல இந்த மாதிரி போட்டவங்கள ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் அவங்க கிட்ட போவாங்க. அது தெரிஞ்சிச்சுன்னா மத்தபடி அவங்க கிட்ட போகவே மாட்டாங்க. நானும் எல்லாரும் ஒரே விஷயம், அவங்க எதை யோசிக்க மாட்டாங்கன்னா இந்த அமௌண்ட் அவங்க கிட்ட இருந்து வாங்குறோம்னா அவங்க இதை எடுக்க முடியுமா அதுல இருந்து அதை யோசிக்க மாட்டாங்க. அப்படி எடுக்க முடிஞ்சு நீ வாங்குறன்னா ஓகே, நீ வாங்குறது ரைட்டு. அதை எடுக்கவே முடியாது. அவன் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் போட்டாலும் அது லாபத்து லாபம் அவன் போட்ட முதலே எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அமௌண்ட்டை கேட்டு வாங்கிடுறாங்க. இப்போ அதுதான் ஒரு பிரச்சனையாக போகுது. இப்போ நீங்கள் போகிறவங்க பேர் ஒரு 4 இடத்துல சோர்ஸ் பண்ணியிருப்பீங்க. பண்ணிட்டு சரி நாமளாக போட்டுக்கலான்ற ஓனா வந்த முடிவு அந்த முடிவு தான் வந்திருப்பீங்க. இப்போ உங்களை போட்டனால தான் இவ்வளோ கம்மியாக வந்துச்சு. அதுதான் சொல்கிறேன், இப்போ நம்ம ஆள் வச்சு போகிறது நமக்கும் போகிறது இப்போ அந்த வித்தியாசம் இருக்குமே. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி தான் உங்களுக்குமே அந்த மாதிரி இருக்குதா என்ன நினைக்கிங்க? ஆமாம்மா, அது நம்ம 2-3 வீடியோ நான் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். நிறைய பேர் நான் போட்டு தரேன் போட்டு தரேன், எல்லாமே மதுரை சைடு தான். அங்கேருந்து அவங்க போட்டு தருது, அங்கே லோக்கல்லாம் பிரச்சனை கிடையாது, அது கூட நம்ம போட்டுக்கலாம். அதுக்கு ஏன்னா ஒரு சிலவங்க என்ன பண்ண அந்த இதெல்லாம் பொருளெலாம் கிடைக்காதுன்றவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, சரி அவங்கள வச்சு போட்டுக்காங்க நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம அங்கே வந்து எல்லாமே நம்மளுக்கு கிடைக்குது. ஆமா, இருந்தும் சரி நம்ம அவங்களை வச்சு போகலாம்னு பார்த்தாக்க என்ன சொல்றாங்க, அங்கிருந்து இங்க வர்றது டிரான்ஸ்போர்ட் ஆச்சு, அது வேற எக்ஸ்ட்ரா கேக்குறாங்க அப்படின்னு பாக்கும்போது இன்னும் நம்மளுக்கு அதிகமா தான் போகுது. அதுதான் நமக்கு இங்க இருக்கிற பொருளை வச்சு எப்படி இருந்தாலும் ஒரு 1 லட்சம் ரூபா கிட்ட அதிகம் வந்து நார்மலா போறது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை இதுவே கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பெரிய இதுல கூட போட்டுடலாம். இப்ப சேல்ஸ் எல்லாம் இது எப்படினா இருக்கு, நீங்க வருது ஈல்டு வருது ரைட் ஓகே, நமக்கு எல்லாருமே இதுல நிக்கிறது சேல்ஸ் தான். சேல்ஸ் தான் பிரச்சனை. நீங்க எப்படி ஹோல்சேலா கொடுத்துறீங்களா இல்ல ஹோல்சேலா? இது வரைக்கும் நான் எங்கேயும் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் பண்ணும்போது சிம்பிளா அப்படி பண்ணிட்டு இருந்தேன், கடைங்களுக்கு தான் மொத்தமா கொடுத்துட்டு இருந்தேன். ஃப்ரெண்டு மூலியமா ஒரு கடைக்கு சூப்பு கடை கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ வந்து நான் அதுக்கப்புறம் நானாவே சரி நம்ம ஒரு நாளைக்கு அவங்க வாங்குறாங்க ஒரு நாளைக்கு தான் சொல்றாங்க, அன்னைக்கு நமக்கு காலம் நின்று போகுது, சரி நம்மளாம் என் எடுத்து தெருவில் கொண்டு போய் விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டுதான் நான் வந்து மைக் ஒன்று வாங்கி அதை ரெக்கார்டு பண்ணி தெருவுல விற்க ஆரம்பிச்சேன். ஓரளவுக்கு நம்மளுக்கு பிசினஸ் ஆகிடுச்சு. எல்லாருமே மோஸ்ட்லி போட்டு ஈல்டெல்லாம் எடுத்துடுறாங்க. இப்போ உங்களை மாதிரி யாரும் தைரியமாக போய் சேல்ஸ் பண்ணுறதுதான் கஷ்டமே. நானுமே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் இது ரீட்டைல் கொடுத்துருல, கஸ்டமர் கிட்ட டைரெக்டாக கொடுத்துலாம் கம்மி தான். இப்போ கடையில் பிடிச்சி கொடுத்துருன்னா அதுவே பெரிய விஷயமா இருக்குது. நீங்கள் சேல்ஸ் பண்ணுறது அதுவே பெரிய விஷயம் தான். இப்போ அதில் ஏதாவது கஷ்டம் வருதா சிக்கல் வருதா? அதுவும் தெருவில் எடுத்தும்போது எடுத்து ஒரு நாளைக்கு மூவ் ஆகுது. ஒரு நாளைக்கு கொஞ்சம் 20 பாயிண்ட் எடுத்து போறோம்னா ஒரு 15 பாயிண்ட் ஓடும், 5 பாயிண்ட் நிமிஷம் அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மனசு இதாக தான் இருக்கு. கண்டிப்பா கடையே போட்டு போகலாமா, நம்ம சுத்தி இருக்கிறதோட கடைங்களுக்கே போட்டு போகலாமா அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம கடைங்களுக்கு இப்போ வந்து பாயிண்ட் 30 ரூபா 35 ரூபா அப்படிதான் கேட்குறேன். நம்ம நேரடியாக கொண்டு வந்தோம்னா பாயிண்ட் 50 ரூபான்னு நினைக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பாயிண்ட் கணக்கு 35னா ஒரு 20 பாயிண்ட் போடணும், நம்மளுக்கு ஒரு 70 தான் வரும். அதுவே நம்ம இப்போ வித்தம்னாக்கா சாரி
பத்து பாக்கெட்னாக்கா நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது, பத்து பாக்கெட் ரூபா நம்ம 50 ரூபா ஐநூறுவா அப்படின் போது ஒரு நாளைக்கு நம்ம ஒரு 30 பாக்கெட் விற்கிறோம்னா நம்மளுக்கு லாபம்ன்றது அதான் நம்ம லாபம் வெளில போகாத இருக்கும் வேற ப்ராஃபிட். அது இது இந்த ஹோல்சேல் அப்புறம் இந்த கடைகளை கொடுக்கறதோட நம்ம சேர்த்து குடுக்கலாம், அது ரிட்டர்ன் வாங்குறது தான் நம்மளுக்கு கொஞ்சம் இப்போ கண்டிப்பாக அது ஒரு பிரச்சனை. குடுக்கிற பாக்கெட் இப்போ 5 பாக்கெட் நம்ம கொடுக்குறோம்னா 5 பாக்கெட் சேல் ஆயிடுச்சுனாக்கா பிரச்சனை கிடையாது. ஆமாம், மறுபடியும் நம்ம போகும்போது அது 2 பாக்கெட் 3 பாக்கெட் சேல் ஆகலை சொல்லிட்டு நம்மகிட்ட ரிட்டர்ன் கூட திரும்ப கொடுக்கும்போது அதை நம்ம வந்து சேல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக. கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ ஏன்னா நான் ஃப்ரெஷ்ஷாக நம்ம எடுத்துகிட்டு போய் இப்போ தெருவில் விற்கிறது அன்னிக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக விற்றுறோம். ஆமாம், ஒரு 5 ரூபா கம்மியாக இப்போ 50 ரூபான்னு விற்கிறோம், இல்லை 40 ரூபா கொடுன்னு கேட்டால் கூட நம்ம கொடுத்துட்றோம். ஆமாம், அன்னைக்கு அப்போவே நம்ம முடிஞ்சு போகுது சேல்ஸ் பண்ணிட்டு வந்துடுறோம். அவங்களுக்கு ஒரு நல்ல பொருளாக போகுது, அது யாருக்கும் இங்கே தெரிய மாட்டேங்குது. நம்ம எல்லாம் மேனுஃபேக்சர் டேட்டு எல்லாத்தையும் கேட்டுக்கிறதா, இது இதுக்கு எப்படி நம்ம டேட்டு போட முடியும்? மேக்ஸிமம் ஒரு நாள் தான் இதை பரிசா, அதுக்கு மேலே மீன் ஆகிப்படும், அது அவங்களுக்கே தெரியுது கலர் மாறது. இதுக்கு போய் டேட்டு கேட்டு எல்லாத்தையும் கேட்டு சேல்ஸ் அது எப்படி விலை குறைக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல, நேராக வந்து டேட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு சாங்கு சுற்றி போட்டுக்கிறீங்களா? அது எப்போ பாரு சுட்டிகிட்டே இருக்குது, அதுக்கு ஏதாவது தனியாக மோட்டர் சிஸ்டம் வச்சுருக்கீங்களா? இல்லை, அதுதான் நான் டேங்க் செட் பண்ணிடுறேன். டேங்க் செட் பண்ணிடுறேன், டேங்க் ஒன்று வாங்கிட்டேன். அதில் வந்து இந்த ட்ரிப்போஸ் கனெக்ட் பண்ணி வச்சுட்டேன். ஓ, எப்போதுமே அப்படியே ட்ரிப்பில் சுட்டு சுட்டாக சுட்டிகிட்டே இருந்தேன்னா சாங்கில் வந்து நம்ம இப்போ வந்து பாகர் போட்டால் மட்டும் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆமாம், அது வந்து பாகர் போட்டோமா நம்ம சாக்கு நானே, அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு தான் மறுபடியும் நம்ம மோட்டர் போடுவோம், அதுக்கப்புறம் காஞ்சிடும் சாக்கு. இதுனாக்கா எனி டைம் 24 hours அந்த சாக்கில் ஈரம் எழுந்துகிட்டே இருக்கும். சொல்லு சொல்லு சொல்லு, இப்போ நமக்கு ஏரியா கட்டே ஆனால் கூட நமக்கு ஓரளவுக்கு பிரச்சனை இருக்காது, சுட்டிகிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் கூலிங். இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க ஃபர்ஸ்ட் வந்து வேற ஒரு இடத்துல செட்டு போட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி டேரெக்டாக தான் இவ்வளோ பேர் செட்டு போடுறதுலாம் எடுத்த உடனே வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது எல்லாரும் கேட்கறதுனால நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் இது இவ்வளோ வந்துருமா கொஞ்சம் நான் கொஞ்சம் ஆர்வ கோளாறுல என்ன பண்ணிட்டேன், நம்ம ஆர்டினரியா மாட்டுக்கு ஆட்டு போட்டாக்க போற மாதிரி 8 அடி கால் வாங்கி சைடுல ஊனி போட பார்த்து 6 அடி ஆயிட்டு தான் வந்துச்சு. ஓகே ஓகே, அது என்ன ஆகுதுனாக்கா இந்த 12 அடி கால் 2 அடி ஊனிட்டு 10 அடி தான் ஆயிட்டு சென்டர்ல வருது. ஓ, இது 6 அடி இது 8 தான் இந்த சிமெண்ட் கால் இருக்கு, இந்த ஐட்டு மட்டும்தான் அந்த கொட்டா அப்படின்னு போது என்ன ஆகுதுனாக்கா அப்படியே கவுத்துக்கிட்டு இருக்கு. நம்ம உள்ள போனாவே அவ்வளவு இப்ப இங்க நின்று பேசுறவங்க தெரியுது, நம்ம எதுவுமே தெரியாதான் இருக்கு. ஆனா அந்த கொட்டாவுல போனோம்னாக்கா அவ்வளவு வெச்சியா இருக்கும், அந்த அணுல அப்படியே மாறி வேர்த்து விருவிட்டு போகும் நேரம்லாம் வேர்த்து விட்டுரும். அதனாலதான் சரி நம்ம வச்சு இது பண்றதோட நம்ம வேற கொட்டா போட்டு போட்டு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு பார்த்தேன். அங்க கொஞ்சம் கரண்ட் வசதி கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. இப்ப நீங்க ஒரு ஆள் பண்றீங்கன்னா உங்களுக்கான செலவுக்கான இது எடுத்துடலாம், லாபம்ன்றது ரெண்டாவது பட்சம் நாம செய்யற வேலைக்கான கூலி எடுத்துடலாம். ஆனா அதுவும் இந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசா பண்ணா மட்டும்தான், பெருசா பண்ணா அதே மாதிரி இதுல கிடைக்கிற லாபம் இதெல்லாம் நிறைய பிரச்சனையும் வருது. கண்டிப்பா இது எழுந்து வர்றத விட சேல்ஸ்ல தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. விற்காத வந்துச்சுன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆமா, அந்த காளான நம்ம வந்து வச்சு மறுநாள் விற்கணும்னா கூட அதை விற்க முடியாது. ஆமா, அது கலர் மாதிரி தான் ஒரு மாதிரி அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷான்றதுனால தான் ஊருக்குள்ள போனாலும் நம்மளுக்கு கிட்ட வாங்குறாங்க. ஆமா, இதுவே நம்ம இன்னைக்கெல்லாம் நம்ம இன்னைக்கு பறிச்சு எடுத்துக்கும்போது ஒரு சிலங்கெல்லாம் வாங்கி பார்த்துட்டு என்ன ஒரு மாதிரியா இருக்கு, ஏன்னா இன்னைக்கு பறிச்சு தானே. ஆமாம்மா, இன்னைக்கு பறிச்சு தான் சொல்லிட்டு ஏன்னா உண்மையிலே சொல் நான் இந்த காளான்லாம் வச்சிருக்க முடியாதுங்க, சொன்ன இதெல்லாம் ஒரு நாளைக்கு மேலே வச்சிருக்க முடியாது. டேட்டு கேட்குற அளவுக்குலாம் இது பெரிய விஷயம் இல்லை, நீங்கள் காளானை பார்த்தாலே தெரியும் அதுக்கு போய் கலரை பார்த்தாலே. இன்னைக்கு பச்சை கலந்து நம்ம 4 வச்சு விற்கணும்னாலும் வைக்க முடியும். ஆமாம், சேல்ஸ் ஆச்சுனாக்கா ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மார்க்கெட்டை மார்க்கெட்டிங் பிடிச்சிக்கணும், மார்க்கெட்டிங் பிடிச்சிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பேக் போட்டு வச்சுக்கணும். இப்போ ஃபஸ்ட் டைம் வராங்கன்னா ஒரு சின்ன அளவில் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டை பிடிச்சிட்டு அதுக்கு அவங்களால பண்ண முடியும் கேட்குறாங்க, நம்மளால கொடுக்க முடியல அப்படின்னும் போது நம்ம கொஞ்சம் செட்டு ஆக்ஷன் பண்ணி நம்ம கண்டிப்பாக. ஏன்னா எதுவுமே இல்லாத மார்க்கெட் என்ன நிலமனே தெரியாமல் டக்குன்னு இவ்வளோ பெரிய செட்டு நீங்கள் போகிற மாதிரி ஒருத்தர் புதுசாக வந்து போட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. வந்துடும் நிறைய பேர் இப்போ ஃப்ரெண்ட் ஒருத்தர் பண்ணிட்டு அவங்க கூட ட்ரைனிங் வந்திருக்காங்க, இந்த வேலூர் சைடு ஒருத்தர் இந்த 30-17 சைஸ் தான் போட்டிருக்காரு. போட்டு அவரு இந்த பிரச்சனை அந்த சின்ன இந்த ஆரஞ்சு போட்டுருக்காங்கல்ல பிரச்சனை வந்து செட்டை எடுத்து முடிக்கிறாங்க, கட்டுப்படுத்தவும் முடியலையா அவரால். இன்னும் எதனாலதான் வருதுன்னே தெரியலையா,
அவரும் என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு, ஒண்ணு செட் ஆகல போயிட்டு அவரு செட்டு விட்டு முடிச்சாரு. நிறைய பேர் அதே மாதிரி பண்ணிருக்காங்க, அவருக்கு தெரிஞ்சு நிறைய பேரு அந்த இது பிரச்சனை எல்லாம் பண்ணிருக்காங்க. நம்மளுக்கு ஸ்டார்டிங்ல அந்த மாதிரி பிரச்சனை வந்தது வெயில காய வச்சு போடுறதுனால. இப்ப ட்ரையர்ல ஓரளவுக்கு ரூம் குள்ள போறதுனால கொஞ்சம் நம்ம அதுவும் ட்ரையர்ல போடுறோமா அந்த அளவுக்கு ஒன்றும் கண்ட மிஷின்றது நம்மளுக்கு அந்த அளவுக்கு வரல, அந்த அளவுக்கு இல்லை. ஆனா அதான் இந்த மாதிரி பிரச்சனை வருது, இதையும் நாம தாண்டி ஈல்ட கொண்டு வந்தாலும் சேல்ஸ்ல வந்து இது எல்லாம் தாண்டினாதான் நம்ம போட்டுக்கிறதையாச்சும் கொஞ்சமாச்சும் எடுக்க முடியும். உடனே நான் இப்ப 10க்கு 10 ரூம் போட்டு மாசம் 30,000 எடுத்துருவோம், 40,000 சொல்ல எடுத்துருவோம், எவனா சொன்னா நம்பாதீங்க. எல்லாம் வந்து துபாகர் விட்டு தெரியுறேன், அவனுக்கு எடுக்க மாட்டேன், அவனுக்கு வச்சு உங்களை வச்சு அவனுக்கு தான் காசு எடுத்துட்டு போயிடுவாங்க. ரொம்ப அந்நியம். நம்ம சரி ஏதோ கொஞ்சம் தெரியும் போய் பார்த்து வேற பாக்கறனா, இவங்கலாம் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பாத்துட்டு மட்டுமே யூடியூப்ல வீடியோ பாக்குறாங்களா இப்போ காலம் வளர்க்குறாங்க. காலம் வளர்க்கிட்டு ஈஸி வேலை வந்து என்னமோ அவங்க ஈஸின்னு சொல்றாங்க, ஆனா நம்ம உள்ள வந்து பார்த்தாதான் தெரியாது என்ன கஷ்டம்ன்றது. நிறைய பேர் என்ன பண்றாங்க வீடியோ பார்க்கும் போது ஈஸியா தான் தெரியுது, இன்னும் வங்கிக்குள்ள ஊற வைக்கிறாங்க, பேக் போட்டு வைக்கிறாங்க, காலம் வரப்போகுது பறிச்சு வித்துடுறாங்க அப்படின்றாங்க. ஆனா